வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட போறேன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போறேன். ஓகேவா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டொமேட்டோ ஃபேஷியல் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் பொட்டேட்டோ பற்றி தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ பொட்டேட்டோ வந்து என்னென்னலாம் ஸ்கின் கெல்ட்டின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிஷா தமிழ் பியூட்டி டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலுக்குள்ளே போய் வீடியோலாம் தேட தேவையில்லை. பொடிடோ வந்து ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகேவா, ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபேஸில் வந்து லார்ஜ் ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா, அதில் வந்து பல்லவளமாக இருக்கும் போது நம்ம பொடிடோ ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஹோல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து அப்படியே உள்ளே போயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் இருக்க டார்க் சர்க்கிளை வந்து ரிமூவ் பண்ணும் பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க். ஓகேவா, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்மளுக்கு சன்பேன் ஆகிருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் நம்ம வெயிலில் போயிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சன்பேன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம பொட்டேட்டோ ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ண அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸில் இருக்க சன்பேன்லாம் ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸும் எடுத்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோவில் வந்து விட்டமின் B6 இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து பொட்டேட்டோ வந்து ரொம்ப எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வாய்வு வந்துடுவாங்க, சரியா நம்மளுக்கு கை கால்லாம் பிடிச்சிடுவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பொட்டேட்டோ பிடிக்கும், நான் ரொம்ப சாப்பிடுவேன். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கை கால்லாம் ரொம்ப பிடிச்சிக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக அவாய்ட் பண்ணுவேன். ஓகேவா, லைட்டாக தான் அதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு லிமிட் பண்ணியிருக்கேன். அப்போவும் நான் வந்து அதை ரொம்ப சாப்பிடணும்னு நான் தோணும் அது பார்த்த உடனே. அதனால வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து ரொம்ப சாப்பிடமா நம்ம ஃபேஸ்க்கும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாடிக்கு ஸ்க்ரப்பு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ. ஓகேவா, நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து கூட ஒரு 5 மினிட்ஸ் கூட நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கை வந்து மசஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா, அதை வந்து வேக வச்சதை வந்து மசஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் ஃப்ளோரில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் கர்ட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்க கர்ட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கர்ட். உங்களுக்கு எவ்வளோ கர்ட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ நல்லா திக்காக வர வரைக்கும் நீங்கள் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஓகே, நான் அதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்லா திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ண பேக் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து ரிமூவ் ஆகும். இதை வந்து நீங்கள் வீக்லி 2 பண்ணாலே போதும். ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் 2 யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா, நீங்கள் நெக்கீரியலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. 20 மினிட்ஸ் ஆகிச்சு. ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தொடச்சிருங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 2 ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.